हेलो स्टूडेंट्स वेलकम टू मैथ्स एंड तमिल चैनल இன்னைக்கு நாம 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் நம்பர்ஸ் அதனோட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் நாம பார்க்க போறோம் இதுல ஒவ்வொரு எக்சர்சைஸ் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் என்ன செய்ய போறேன் உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன் சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இல்ல சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு மிஸ் நீங்க போடுற எல்லா வீடியோஸையும் எப்படி போய் நாங்க பார்க்கிறது யூடியூப்ங்கற ஆப்ல போய் நீங்க சர்ச்ல போய் मैक्स एंड तमिल मैक्स एंड तमिल அப்படி அடிங்க அப்படி அடிச்ச உடனே मैक्स एंड तमिल அப்படி சொல்லி உங்களுக்கு வரும் ஓகேயா நல்லா கவனிச்சுக்கோங்க உடனே இந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணப்புனே ஹோம் வீடியோஸ் பிளேலிஸ்ட் னு வரும் பிளேலிஸ்ட் பே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ஓவனா இருக்கும் 10th 12th 11th 10th 9th 8th அப்படி சொல்லி இருக்கும் ஓகேயா Rational number is 1.1, 1.2, 1.3 ला नम्मा पाक पोरों. Rational number is in the form P by Q नु रुकों. Rational number उड़े form P by Q. ओरु numerator, ओरु numerator, denominator रुकों. ओरु example 2 by 3. 2 इंगरद numerator, 3 इंगरद denominator. आना Q वंदु does not equal to 0. இதுதான் ரேஷனல் நம்பர் நான் என்ன செய்றேன் ஸ்பீடா உங்களுக்கு என்னென்ன ஒவ்வொரு எக்சர்சைஸ்ல இருக்குது 1.1ல அடிஷன் ஆர் சம் அதனுடைய ரேஷனல் நம்பர்ஸ் இதுக்கு ரூல்ஸ் ரொம்ப முக்கியம் இதுவரைக்கும் 7+3 10 அப்படி சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க 10-3 7 இன்னும் ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நீங்க எதை படிக்கணும்ங்கறத கொஞ்சம் சொல்றேன் ++னா ஆட் பண்ணி புட் பிளஸ் சைன் போடணும் -, இல்ல நம்பர்ஸ் வரும் ஓகேயா சரி அப்புறம் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 10 10 10 வரணும் அப்ப மல்டிப்ளிகேட்டிவ்ல என்ன வரணும் 1 10 ஒன்ஸ் ஆ 10 அப்ப மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி 1 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா ரெசிப்ரோக்கல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ 2 வினுடைய ரெசிப்ரோக்கல் 2 வினுடைய ரெசிப்ரோக்கல்னா என்னது -1 மைனஸ் போடக்கூடாது 1 மைனஸ் போடக்கூடாது 1/2 என்னது சைனை சேஞ்ச் பண்ணவே கூடாது ரெசிப்ரோக்கல் 2னா 1/2 அப்போ 1/2 க்கு ரெசிப்ரோக்கல் என்னது 1/2 க்கு 2/1 இது ஈஸி
அப்போ சப்போஸ் மைனஸ் ஃபைவ் பை த்ரீ, மைனஸ் ஃபைவ் பை த்ரீ அதனுடைய ரெசிப்ரோக்கல் என்னம்மா எப்படி சொல்லுவீங்க? சைனை மாற்றக்கூடாது, சைனை அப்படியே தான் வச்சிருக்கணும். ரெசிப்ரோக்கல் மைனஸ் த்ரீ பை ஃபைவ், புரிஞ்சிச்சா? அப்படி தலைகீழ எழுதணும். டூக்கு ஒன் பை டூ, ஒன் பை டூ நாட் டூ, மைனஸ் ஃபைவ் பை த்ரீ நான் மைனஸ் அப்படி போடணும், ஃபைவ் பை த்ரீனா மைனஸ் த்ரீ பை ஃபைவ்னு சொல்லி நம்ம எழுதணும். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா ரெசிப்ரோக்கல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன் பாயிண்ட் த்ரீல ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ், காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வரும், அதெல்லாமே நான் உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கேன். ஒன் பாயிண்ட் ஃபோர்ல ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட்னா ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ்னா அது எப்படி எழுதுனா ஃபைவ் இன்டு ஃபைவ், தட் இஸ் ஃபைவ் பவர் டூ, ஃபைவ் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி எழுதலாம்? ஃபைவ் எழுதலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதுலாம் நான் உங்களுக்கு எக்ஸசைஸ்ல கத்து கொடுப்பேன். ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல கியூப் ரூட், கியூப் ரூட் ஆஃப் எயிட்னா எயிட் எப்படி எழுதலாம்? டூ இன்டூ டூ இன்டூ டூ, இதை எப்படி எழுதலாங்கிறத கூட நான் கத்து தருவேன். டூ இன்டூ டூ இன்டூ டூ, அப்போ டூ பவர் த்ரீ, அப்போ கியூப் ரூட் ஆஃப் எயிட்டுக்கு வந்து ஆன்சர் என்னது? டூ. இந்த மாதிரி கத்துக்கலாம். ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எக்ஸ்பனன்ஸ், ஓகேயா? எக்ஸ்பனன்ஸ்னுடைய ப்ராடக்ட் ரூல்னா ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். இந்த பேஸ் ரெண்டும் சேமா இருந்தா பவர் என்ன செய்யலாம்? ஆட் பண்ணலாம். அப்புறம் ஏ பவர் எம் இன்டு பி பவர் எம், பவர் சேமா இருந்தா எப்படி எழுதுனா ஏபி த ஹோல் பவர் எம். இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸசைஸ் வரும்போது கத்து தர்றேன். கோஷியன்ட் ரூல், ஏ பவர் எம் பை ஏ பவர் என், பேஸ் சேமா இருக்கு, அப்போ டிவிஷன்ல இருந்தா என்ன செய்யணும்? சப்ராக்ட், ஏ பவர் எம் மைனஸ் என். செகண்ட், ஏ பவர் எம் பை பி பவர் எம், பவர் சேம் இருந்தா ஏ பை பி த ஹோல் பவர் எம். அப்புறம் இது ரொம்ப முக்கியம், ஜீரோ எக்ஸ்பனன்ட். ஏ பவர் ஜீரோனா ஒன், ஒன் பவர் ஜீரோ தான் ஒன்னு தான், டூ பவர் ஜீரோ ஒன்னு தான், ஹண்ட்ரட் பவர் ஜீரோ ஒன்னு தான், எனிதிங் பவர் ஜீரோ வந்து நமக்கு ஒன், ஜீரோ எக்ஸ்பனன்ட் வந்து ஒன். ஒவ்வொரு எக்ஸசைஸா நம்ம நல்லா தெளிவா கத்துக்கலாம். நீங்களும் என்ன செய்யுங்க, நான் கத்து கொடுத்துறத ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் ஹண்ட்ரட் மார்க்ஸ் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.